கோல்டன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் வனராஜா பேசுகிறேன். நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க, என்னுடைய வாழ்க்கையில் நான் நினச்சதை அடைய முடியல. ஆனால் ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா அவங்க நினச்சதெல்லாம் அடைஞ்சிடறாங்க, என்னால் மட்டும் ஏன் அடைய முடியல அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சின்னதை நீங்கள் ஒரு கனவாக வச்சுருந்தீங்கன்னா ஈஸி அடைஞ்சிடலாம். பெரிய பெரிய கனவுகளுக்கு நிறையா போராடணும். வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் சொல்லியிருப்பார். அதே போல் வாழ்க்கையில் உன்னை எறிந்தால், நீ உன்னை எறிந்தால் உலகத்தில் போராடலாம் அப்படிங்கிறதான் இன்றைக்கி அந்த பாட்டுடைய முதல் வரி. இப்போ போராட்டம்ங்கிறதான் ஒரு வாழ்க்கை. அந்த போராட்டத்தில் சிலருக்கு உடனே பாராட்டு கிடைக்குது, சிலருக்கு லேட்டாக பாராட்டு கிடைக்குது. அப்போ அந்த போராட்டம் என்பது நம்முடைய கனவுகள் எந்த அளவுக்கு அப்படிங்கிற அடிப்படையில் தான் இருக்குது. இன்றைக்கி சாதாரணமாக ஒருத்தர், நான் வந்து கண்டக்டராக இருந்து இன்றைக்கி பெரிய சூப்பர் ஸ்டார் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்கிறாரு. ஒருத்தர் மஞ்சப்பையோடு வந்தேன், இன்றைக்கி பெரிய பணக்காரன் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஒருத்தர் வந்து கள்ள ட்ரெயின் ஏறி வந்தேன், இன்றைக்கி நான் வந்து ஒரு டைரக்டராக இருக்கிறேன், என் பையன் பெரிய சூப்பர் ஸ்டாராக இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாரு. ஒருத்தர் வந்து பெரிய இன்றைக்கி உலகத்தையே, ஆசிய கண்டத்தையே திரும்பி பார்க்க வச்ச ஒரு பெரிய அரசியல் தலைவர், அவர் ரயிலில் டிக்கெட் எடுக்காமல் தான் வந்தேன்னு சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாம் வச்சு நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது என்னென்னா, வேறு வெரி சிம்பிள், நீங்கள் எப்படி வந்தீங்கிறதெல்லாம் அது பெரிய கணக்கு கிடையாது. என்ன வாகனங்கிறதான் கணக்கு. அந்த என்ன வாகனங்கிற கணக்கை நீங்கள் எப்போதுமே ஒரு ஒரு ஸ்டெப்பு மேலே தூக்கி வைக்கணும், புஸ்தகத்தை மேலே தூக்கி வச்ச மாதிரி. அப்போ என்ன வாகனங்கிற புஸ்தகத்தை தூக்கி கீழே வச்சுட்டு என்ன ஆன, ஐயோ இப்போ அந்த அப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, அதை தூக்கி மேலே வச்சுருக்கீங்க. அப்போ அந்த புஸ்தகத்தை படிக்கக்கூடாது. என்ன வாகனங்கிற புஸ்தகத்தை தான் என்ன பண்ணணும், மேலே தூக்கி வச்சு படிச்சிருக்கோம். அப்போ இவங்களாம் யாருன்னு கேட்டால், எந்த சூழ்நிலையிலையும் உணவு இல்லையா, தண்ணி இல்லையா, வாடகை கொடுக்க முடியலையா, அவங்களுக்கு அதை நோக்கம் வந்து தெளிவாக இருந்தது. அப்போ நோக்கம் தெளிவாக இருக்கும்போது இந்த சின்ன சின்ன கவலைகள், போராட்டங்கள் இதெல்லாம் நம்மளை ஒன்றும் பண்ணாது. நோக்கத்தில் தெளிவில்லாத பொழுது, உறுதி இல்லாத பொழுது இந்த சின்ன சின்ன போராட்டங்கள் நம்மளை அசைச்சு பார்க்கும். வாழ்க்கையில் எல்லாருக்குமே அசைச்சு பார்க்குறது தான், எனக்கும் அசைச்சு பார்த்துருக்கு, உங்களுக்கும் நிறைய வரையும் அசைச்சு பார்த்துருக்கும். ஆனால் என்னென்னா, அதையும் தாண்டி மீண்டும் வந்துடணும். எப்படி வந்து ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடும் பொழுது நம்ம கீழே விழுந்துருவோம், இருந்தாலும் அது எழுந்து ஓடும், ஓடினா தான் அந்த நிச்சயமாக அந்த ஓட்டப்பந்தயத்தில் ஒரு வீரராவது நம்மளை கணக்கிடுவாங்க. அதே போல் வந்து தோல்விகள் அப்படிங்கிறது வந்து நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய பயணங்களில் உள்ள ஒரு சின்ன ஒரு ஒரு பாதையில் உள்ள சின்ன ஒரு வடுதான் அது. அது இல்லாத இந்த உலகத்தில் யாருக்குமே வெற்றிகள் கிடையவே கிடையாது. இப்போ வெற்றிகள்ங்கிறது யாராவது ஒரு ஆள் வந்து தங்க தட்டில் தூக்கி வந்து, ஐயா நீங்கள் வெற்றி கேட்டிங்களாமே பிடிங்க அப்படின்லாம் கொடுக்க மாட்டாங்க. அப்போ தோல்வி வழியாக தான் நம்ம வர முடியும். அப்போ தோல்வினா என்னென்னா, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் டெல்லிக்கு போகணுன்னா போகிற வழியில் என்ன இருக்கும், எல்லா ஊர்களும் இருக்கும். அந்த ஊர்களை கடந்து போகிறது உங்களுடைய அனுபவங்கள். ஆனால் டெல்லிங்கிறது உங்களுக்கு என்னவாக இருக்கணும், அந்த இலக்காக இருக்கணும். அப்போ இலக்கை முதல்ல என்ன பண்ணுன்னா தீர்மானிக்கணும். இலக்கு இல்லாத மனிதன் தோட்டா இல்லாத துப்பாக்கி, இலக்கு இல்லாத மனிதன் துடுப்பு இல்லாத படகு, இலக்கு இல்லாத மனிதன் கண் இருந்தும் குருடன். அப்போ வந்து கண்கள் நமக்கு இருக்குது, ஆனால் இலக்கு தான் மூன்றாவது கண். அந்த இலக்கு இருக்கும்பொழுது நம்முடைய சின்ன சின்ன வலிகள், சின்ன சின்ன அடிகள், சின்ன சின்ன ஒரு விஷயங்கள், சின்ன சின்ன ஏச்சிகள், பேச்சுகள் எதுவுமே நம்மளை ஒன்றும் பண்ணாது. அதனால் இலக்கை முதல்ல தீர்மானிச்சுட்டு நம்ம செயல்பட்டோன்னா நம்முடைய வாழ்க்கையில் இந்த போராட்டங்கள், என்ன அவன் அதை பேசிட்டான், என்ன இதை பேசிட்டான், அப்படி அவன் என்னை பேசிருக்கக்கூடாது. 25 வருஷத்துக்கு, 35 வருஷத்துக்கு, 50 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் நம்ம மனசில் என்ன பண்ணிகிட்ருக்கோம் போட்டு நம்முடைய அந்த பாதையை வந்து குறுகலாக்கிறோம். அந்த பாதை வந்து எப்போதுமே ஒரு பெருசாக வச்சுருக்கோன்னா அதுக்கு பெரிய நம்பிக்கை. நம்பிக்கையே இன்றைக்கி பெருசாக எல்லோரும் சொல்கிறோம். கடவுளுக்கு இன்னொரு பேர் நம்பிக்கை, நம்பிக்கைக்கு இன்னொரு பேர் கடவுள். கடவுளை நம்புகிறவங்க நம்பிக்கைங்கிற பேரில் கடவுளை உணர்கிறாங்க. நம்பிக்கை இருக்கிறவங்க கடவுளால் வாழ வைக்கப்படுறோம், வழி நடத்தப்படுறோன்னு நம்பிக்கை விட்டு அவங்களால் வழி நடத்தப்படுறாங்க. நம்பிக்கைங்கிறதான் நம்முடைய ஒவ்வொரு செல்கள்லேயும்
நம்ம எப்போதுமே உயிர்ப்பித்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயமாக வச்சுருந்தோன்னா நம்ம ஒரு இந்த உலகத்தில் ஒரு அசாதாரண மனிதனாக நம்ம வாழலாம். அப்போ இன்றைக்கி உலகத்தில் தோல்விகளை கண்டு தோண்டு போகிறதுனால நம்முடைய இலக்கு அடைய முடியாது. இல்லை நான் அடைந்தே தீருவேன், இதனை கிடைத்தே தீரும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையை அதுதான் நம்ம கடவுள்லாம் தேவைப்படுறாங்க. இப்போ நம்ம நிறைய பாரங்கள் இன்றைக்கி அன்றாட வாழ்க்கையில் அன்றாடம் எல்லாருக்குமே ஒரு பெரிய சுமைகள் இருக்குது. இன்றைக்கி நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம் அவருக்கு என்ன அப்படின்னு நினைக்கிறோம், நம்ம யாருக்கு என்ன நினைக்கிறோமோ அவங்களுக்கு பெரிய பாரங்கள் அவங்கள ஆழ்த்திக்கிட்டு தான் இருக்குது. அதனால தான் அதுக்கு ஒரு வைரமுத்துடைய ஒரு வரி எனக்கு அடிக்கடி ஞாபகம் வரும், மனசுக்குள் காயம் ஏற்படும் போதெல்லாம் ஒரு மாயக்கரம் வந்து மருந்து போட்டு விட்டு போகிறது, இந்த கம்பீரமலை கலங்கி அழும் போதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத சுட்டுவிரல் ஒன்று தொட்டு துடைக்கிறது, முகம் காட்ட மறுக்கும் குயிலின் முகவரி தேடி மனசு மத்துக்குள் சிக்கிய தயிராய் தத்தளிக்கிறது, அடியே பெண்ணே நீ மட்டும் ஆறுதல் கூறுவதாக இருந்தால் நான் அழுது கொண்டே இருக்கலாம் போல இருக்கிறதுன்னு அவர் சொல்லியிருப்பார். ஒரு படத்துக்கான ஒரு வசனங்களில் அதை வைரமுத்து சொல்லியிருப்பார். அப்போ இதில் என்ன சொல்ல வரேன்னா, நீ இறைவனை இதை மாதிரி பார்க்கணும், இறைவா நீங்கள் மட்டும் எனக்கு ஆறுதல் கூறுவதாக இருந்தால் நான் அழுது கொண்டே இருப்பேன். அதே போல் நம்பிக்கை இல்லாதவனை பற்றி நம்ம பேசுகிறோம், அவனும் ஏதோ ஒரு வகையில் நம்பிக்கை வச்சுருக்கிறான். அவன் இல்லை என்று கடவுளை நம்பும் பொழுது அவனுக்குள்ளே இருக்கிற நம்பிக்கை கடவுளாக வந்து காட்சியளிக்குது. அப்போ கடவுள் வந்து இதை வந்து கடவுள் இருக்குங்கிறதவனை பாராட்டுறதும் இல்லை, கடவுள் இல்லைங்கிறவனை வந்து வெறுக்கிறதும் இல்லை. என்ன காரணம்னா அந்த சப்ஜெக்டுக்குள்ளே கடவுள் போகிறதில்லை. ஏன்னா கடவுளுக்கு அது அவசியமான ஒரு அவசியமும் இல்லை. ஏன்னா கடவுளுங்கிறது ஒரு காமன், கடவுளுங்கிறது ஒரு உண்மை, கடவுளுங்கிறது ஒரு நேர்மை, கடவுளுங்கிறது ஒரு நம்பிக்கை, கடவுளுங்கிறது ஒரு நாணயம், கடவுளுங்கிறது ஒரு அன்பு. இது எல்லாமே இந்த மனித குலத்துக்காக மனிதனுக்குள்ள இறைவனால் இயற்கையால் ஆண்டவனால் அவங்களுடைய தாய்ப்பாலேயே கொடுக்கப்படுது. அதனால் நிச்சயமாக ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இறைசக்தி, உண்மை, நேர்மை, அன்பு, நன்றி, கருணை எல்லாமே இருக்குது. ஆனால் குறைவாக இருக்குது. அதை நிறைவாக்குறதுக்கு நம்முடைய சிந்தனை மூலமாக நிச்சயமாக நம்ம நிறைவுபடுத்த முடியும். அந்த கடவுள் என்ற நம்பிக்கை சக்தி நம்மளை எல்லாரையும் ஆட்கொண்டுட்டு இருக்குது. இதுக்காக தான் இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் ஓன் கடவுளா ஏன் கடவுளா யார் பெரிய கடவுள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கைக்கு அவசியமா அப்படிங்கிறத விட நீங்கள் கொண்ட நம்பிக்கை உங்களோட இருக்கிற சக்தி உங்களை எப்போதுமே உயர்த்துவதாக அமையும். என நம்பிக்கையே கடவுள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.